தலைப்புச் செய்திகள். காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி தவித்த 30 பேர் ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு, வெளிநாட்டு தலைவர்களின் வருகை ரத்து, கோவிட் பரவல் காரணமாக முடிவு. தெலங்கானா மற்றும் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் வேட்டை, 2 பெண்கள் உட்பட 5 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 23 தேதி நடக்கவிருந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒத்திவைப்பு, பிப்ரவரி 27 நடக்கும் என மத்திய அரசு அறிவிப்பு. குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக உறுதி இடம்பெறாதது ஏன்? முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடிதம். பஞ்சாப் தேர்தலில் ஆம் ஆத்மி முதல்வர் வேட்பாளராக பகவந்த் மான் தேர்வு, டெலிபோன் மூலம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 93% பேர் மானுக்கு ஆதரவளித்தனர். பொங்கல் பணம் தராத திமுக அரசுக்கு நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவர், பாரதிய ஜனதா நம்பிக்கை. வியாழன்தோறும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும், தமிழகம் முழுவதும் 600 இடங்களில் நடக்கும் என அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவிப்பு. திருச்சி ஜல்லிக்கட்டில் இளைஞர் பலி, போட்டியை பார்க்க வந்தவரின் நெஞ்சில் முட்டியது காளை. பஞ்சாப் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னியின் உறவினர் வீடுகளில் ரெய்ட், மணல் கொள்ளை குவாரி நடத்துவதாக குற்றச்சாட்டு. புத்தாண்டுக்கு பிறகு எகிரியது கோவிட், புதுச்சேரியில் 10,000 பேருக்கு சிகிச்சை. சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளில் பட்டியல் இனத்தவருக்கு 32 வார்டுகள் ஒதுக்கீடு. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு ஹைடெக் ஆய்வகம், விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டம். சிங்கப்பூருக்கு இணையாக திருப்பூரை மாற்றுவதே பிரதமர் திட்டம், பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார். வண்டலூர் பூங்காவில் 17 வயது பெண் சிறுத்தை இறந்தது, கோவிட் காரணமா என ஆய்வு. ஆப்கானிஸ்தானில் 5.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம், வீடுகள் இடிந்து 26 பேர் பலி. காஞ்சி குமரக்கோட்டையில் கோபுர தரிசனம், வாசலில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் வழிபாடு. மருதமலை கோவிலில் முருகனுக்கு திருக்கல்யாணம், பக்தர்கள் இல்லாமல் நடைபெற்றது. திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா, பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பெரியகுளம் முருகன் கோயில் வாசலில் நின்று பலர் தரிசனம், வராக நதியிலும் நீராடினர். புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு, அமைச்சர்கள் வருகையால் வழியில் பிளக்ஸ் பேனர்கள், ஸ்டாலின் உத்தரவை மீறியதாக குற்றச்சாட்டு. மோடி பிரதமரான பிறகு 5 குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்திகள் அணிவகுத்தன, ஆதாரத்துடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி. திருச்சியில் முழு ஊரடங்கில் விதிமீறி ஜல்லிக்கட்டு, தடுத்து நிறுத்திய எஸ்ஐ மீது கல் வீசி தாக்கிய 9 பேர் கைது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் இ ஸ்கூட்டருக்கு மவுஸ், 1 கிலோமீட்டருக்கு 3 ரூபாய் கட்டணம். குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்தி நிராகரிப்பு, தமிழகத்தின் பங்களிப்பு இடம்பெறச் செய்ய பிரதமருக்கு ஸ்டாலின் கடிதம். ரஜினி மகள் ஐஸ்வர்யாவை விவாகரத்து செய்கிறார் தனுஷ், 18 ஆண்டு திருமண வாழ்வு முடிவுக்கு வந்தது, ரசிகர்கள் அதிர்ச்சி. கோவிட் 3வது அலையால் சந்தைகளுக்கு கட்டுப்பாடு, ஆன்லைனில் மாடு விற்க தொடங்கிய வியாபாரிகள்.
பேச வேண்டியதையெல்லாம் பேசிவிட்டேன், இனி அமைதியாக இருக்கப் போகிறேன். முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அறிவிப்பு. டெல்லி அருகே நொய்டாவில் 40 மாடி இரட்டை கோபுரத்தை இடிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, விதிமீறி கட்டப்பட்டதால் நடவடிக்கை. உற்பத்தி குறைந்ததாக கணக்கு எழுதி காளீஸ்வரி எண்ணெய் நிறுவனத்தில் 18.5 கோடி ரூபாய் சுருட்டல், மேனேஜர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். காஷ்மீரில் உள்ள குப்வாரா மாவட்டத்தில் சவுகிபால் டங்தார் தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது 2 இடங்களில் பனிப்பாறை சரிவு ஏற்பட்டது. இதனால் வாகனங்களில் இருந்த 30 பேர் நடுவழியில் சிக்கிக்கொண்டு தவித்தனர். தகவல் அறிந்ததும் விரைந்து சென்ற ராணுவ வீரர்கள் 30 பேரையும் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். அவர்களுக்கு உணவும் மருத்துவ உதவியும் வழங்கினர். விடிந்ததும் நெடுஞ்சாலையை மூடியிருந்த பனிக்கட்டிகளை அகற்றி வாகனங்களை வீரர்கள் மீட்டனர். இந்திய குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் நடக்கும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துருக்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் குடியரசு தின அணிவகுப்பை சீர்குலைக்கும் வகையில் தாக்குதல் நடத்த பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிட்டுள்ளதாக 9 பக்க அறிக்கையை மத்திய அரசுக்கு உளவுத்துறை அளித்துள்ளது. வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் பிரதமர் மோடியின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. ட்ரோன் தாக்குதல் நடக்கவும் வாய்ப்புள்ளது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோவிட் பரவல் காரணமாக குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக குடியரசு தின அணிவகுப்பில் வெளிநாட்டு தலைவர்கள் இல்லை. கடந்த ஆண்டு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பங்கேற்பதாக இருந்தது. கோவிட் பரவலால் ரத்தானது. நாடு முழுவதும் வரும் 23ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் போலியோ முகாம் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தெலங்கானா சத்தீஸ்கர் மாநிலங்களின் எல்லையில் உள்ள காட்டுப்பகுதியில் மாவோயிஸ்ட் தலைவன் சுதாகர் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் சதி செய்வதாக தகவல் வந்தது. இதையடுத்து இரு மாநில போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் அடங்கிய கூட்டுப்படையினர் முலுகு, பீஜாப்பூர் மாவட்டங்களில் எல்லை நெடுக தேடுதல் வேட்டை நடத்தினர். முதலில் பீஜாப்பூர் காட்டிலும் பிறகு முலுகு காட்டிலும் இருதரப்புக்கும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. ஒரு பெண் உட்பட 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். ஒரு வீரர் காயமடைந்தார். சுக்மா மாவட்டத்தில் நடந்த மற்றொரு என்கவுண்டரில் பெண் மாவோயிஸ்ட் முன்னியை பாதுகாப்பு படையினர் கொன்றனர். அவர் தலைக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி தரப்படும் என சத்தீஸ்கர் போலீசார் அறிவித்திருந்தனர். தெலங்கானா சத்தீஸ்கர் மாநிலங்களின் எல்லையில் உள்ள காட்டுப்பகுதியில் மாவோயிஸ்ட் தலைவன் சுதாகர் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் சதி செய்வதாக தகவல் வந்தது. இதையடுத்து இரு மாநில போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் அடங்கிய கூட்டுப்படையினர் முலுகு, பீஜாப்பூர் மாவட்டங்களில் எல்லை நெடுக தேடுதல் வேட்டை நடத்தினர். முதலில் பீஜாப்பூர் காட்டிலும் பிறகு முலுகு காட்டிலும் இருதரப்புக்கும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. ஒரு பெண் உட்பட 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். ஒரு வீரர் காயமடைந்தார். சுக்மா மாவட்டத்தில் நடந்த மற்றொரு என்கவுண்டரில் பெண் மாவோயிஸ்ட் முன்னியை பாதுகாப்பு படையினர் கொன்றனர். அவர் தலைக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி தரப்படும் என சத்தீஸ்கர் போலீசார் அறிவித்திருந்தனர். டெல்லியில் நடக்கவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகம், மேற்கு வங்கம், கேரளாவைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகள் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் அனுப்பினார். அணிவகுப்பில் தமிழக ஊர்தி இடம்பெற அனுமதிக்க வேண்டுமென கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு விளக்கம் அளித்தது. 2016, 2017, 2019, 2020, 2021 ஆகிய ஆண்டு அணிவகுப்பில் தமிழக ஊர்தி இடம்பெற்றது. இந்த ஆண்டு நேரமின்மை காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மீது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து புகார் கூறி வந்த நிலையில் ராணுவ அமைச்சகம் மீண்டும் விளக்கம் அளித்துள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்க ஊர்திகள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை தெளிவாக விளக்கிவிட்டோம். அலங்கார் ஊர்தி விவகாரத்தில் நிராகரிப்பு முடிவை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பில்லை என ராணுவ அமைச்சகம் கூறியது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடிதம் அனுப்பியுள்ளார். நிபுணர் குழு பரிந்துரை அடிப்படையில் உரிய விதிமுறைகளின்படியே ஊர்திகள் தேர்வு செய்யப்பட்டன என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாப் சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 20ஆம் தேதி நடக்கிறது. ஆம் ஆத்மி முதல்வர் வேட்பாளரை மக்களே தேர்வு செய்யலாம் என கூறி செல்போன் நம்பரை கெஜ்ரிவால் அறிவித்தார்.
டெலிபோன் மூலமும் எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலமும் தங்களுக்கு விருப்பமான தலைவரின் பெயரை ஏராளமானவர்கள் தெரிவித்திருந்தனர். மக்களின் முடிவை மொஹாலியில் நடந்த நிகழ்ச்சியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் அறிவித்தார். 21 லட்சம் பேர் மொபைல் மூலம் கருத்தை பதிவு செய்தனர். இதில் 91.3% பேர் பகவந்த் மானை முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்துள்ளனர் என கெஜ்ரிவால் கூறினார். பஞ்சாபில் உள்ள சங்ரூர் தொகுதியில் 2 முறை எம்பியாக பகவந்த் மான் தேர்வானார் என்பது குறிப்பிடத்தக்கது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியை வீடு தேடி சென்று செலுத்தும் திட்டத்தை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் சென்னையில் தொடங்கி வைத்தார். இவர்களுக்கு சென்னை மாநகராட்சியின் சார்பில் வீடுகள் தோறும் தேடி சென்று தடுப்பூசி போடுவது என்று மாநகராட்சி ஆணையர் அவர்கள் நேற்றைக்கு அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை பார்த்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற 4-5 பேர் எனக்கு நேற்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீட்டுக்கு வந்து தடுப்பூசி போடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, முதலில் அது இந்த அருண் பிளாட்ஸில் தொடங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர், அதேபோல் நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பங்கேற்று இந்த பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி, வீடு தேடி சென்று பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. திருமலை நாயக்கர் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரையில் உள்ள அவரது சிலைக்கு பாஜக நகர தலைவர் சரவணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீரழிந்து இருக்கிறது என்ன, நம்மளுக்கு காவல் காக்க வேண்டிய காவலர்களை இன்னைக்கு தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அந்த நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்குன்றது சாதாரண காமன் மேன். டீ கடையில் பேசக்கூடியது, டீ கடையில் பேசுறது அரசியல், நாளைக்கு அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணுது. இன்னைக்கு டீ கடையில் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பொங்கல் பரிசு கொடுத்தாங்களே, அதுலேயே வந்து மக்கள் வந்து எவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்கன்றது தெரியும். உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் சிறப்பான ஒரு பதிலை தருவார்கள். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி பயிற்சி டாக்டர்கள் ஊக்கத்தொகை கேட்டு தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 6வது நாளன்று முட்டி போட்டு போராட்டம் நடத்தினர். சாஸ்திரி ஹால்ல வந்து எங்களை வந்து எல்லாருமே விசில இருந்து டீன் எல்லாருமே கூப்பிட்டு பேசினாங்க. ஆனா எங்களுக்கு எங்களோட அந்த இதர அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு இணையாக உதவித்தொகை வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைக்கு உடன்படிக்கையா அவங்க எதுவுமே பேசல. அதனால இன்னுமே எங்க போராட்டம் தொடருது. எங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை, எங்களோட நியாயமான உதவித்தொகை, நாங்க உழைக்கிறதுக்கு ஏற்ற நியாயமான ஊதியம் கிடைக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் கண்டிப்பா. திருச்சி நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி காலையில் தொடங்கியது. 400 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 300 மாடுபிடி வீரர்கள் மாடுகளை அடக்க களமிறங்கினர். மாடுகள் முட்டியதில் ஒருவர் இறந்தார், 10 பேர் காயமடைந்தனர். வினோத்குமார் என்ற இளைஞர் மாடுகள் வெளியேறும் இடத்தில் நின்று ஜல்லிக்கட்டை பார்த்து கொண்டு இருந்தார். சீறி பாய்ந்து வந்த ஒரு மாடு வினோத்குமார் நெஞ்சில் முட்டியது. ரத்தம் சொட்ட சொட்ட திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதியில் கூட்டத்தில் இருந்து பிரிந்த 2 வயது குட்டி யானை தனியே சுற்றித் திரிந்தது. யானைகள் சாலைக்கு வருவதை தடுக்க அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலியில் குட்டி யானையின் தும்பிக்கை சிக்கிக் கொண்டது. அதை காப்பாற்ற வனத்துறையினர் செல்வதற்குள் தும்பிக்கையை யானை இழுத்தது. இதில் யானைக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தும்பிக்கையில் ரத்தம் குட்டிய நிலையில் யானை காட்டுக்குள் சென்றுவிட்டது. இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் ட்ரோன் மூலம் யானையை வனத்துறையினர் தேடுகின்றனர். 20க்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்களும் குட்டி யானையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் வடமதுரை அருகே உள்ள முடக்குப்பட்டியைச் சேர்ந்தவர் முத்து, வயது 22, அய்யலூருக்கு பைக்கில் சென்றார். கடவுர் பிரிவு அருகே போலீஸ் ரோந்து வாகனத்தில் பைக் மோதியதில் அவர் இறந்தார். முத்து மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி முடக்குப்பட்டி கிராமத்தினர் சாலை மறியல் செய்தனர். டிஎஸ்பி மகேஷ் சமரசம் பேசினார். விசாரிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அஸ்திர தேவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அஸ்திர தேவர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. எனினும் திருச்செந்தூர் வந்த 1000க்கணக்கான பக்தர்கள் கோவில் வாசல் முன் சூடம் ஏற்றி கோபுர தரிசனம் செய்தனர். கடற்கரையில் புனித நீராடினர். குழுவாக இணைந்து பக்தி பாடல்கள் பாடி வேண்டுதலை நிறைவேற்றினர்.
திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சன்னதியில் இன்று பால் அபிஷேகம் உலக சேமத்துக்காக வேண்டி பண்ணுறோம். இன்னைக்கு தைப்பூச திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. திருச்செந்தூரில் 9 கால பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க, இன்னும் அலோட் பண்ணலாம். நாளைக்கு 5 லட்சம் ஜனங்கள் அலோட் பண்ணுறாங்க. 5 மணிலேருந்து சுவாமியை கும்பிட்றதுக்கு இங்கே 9 கால பூஜை நடக்குது. 3 வேளை அபிஷேகம் நடக்குது. செந்தில் ஆண்டவர் உலக சேமத்துக்காக வேண்டி எல்லாத்துக்கும் பால் அபிஷேகம் பண்ணுறோம். திருச்செந்தூர் முருகனுக்கு ஷண்முருக அபிஷேகம், மூல சார்ந்த அபிஷேகம், எல்லா சுவாமி எல்லா மூர்த்திக்கும் இன்றைக்கி அபிஷேகம் நடக்குது. செந்திலானவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்களுக்காக வேண்டி, உங்கள் குடும்பத்துக்காக வேண்டி பிரார்த்தனை, உலக சேமத்துக்காக வேண்டி இந்த வியாதிகள் நல்லா குணமாகணும். கொரோனாவில் எல்லா மக்களும் ஜனங்களாக குணமாகணும். வெளிநாட்டு மக்களும் சுபிச்சமாகணும். எல்லாம் ஆரோக்கியமாக வியாபாரம் தொழில் குழந்தையெல்லாம் நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக எல்லோரும் வரணும். கல்யாண திருமணம் நடக்கணும். எல்லார் வீட்லேயும் எல்லாம் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும். ஆயுஷை கொடுக்கணும். முருகன் செந்திலானவன் எல்லாம் கொடுப்பார். மதுரை ஆண்ட திருமலை நாயக்கரின் 459வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நம்ம திருமலை நாயக்கரின் சிலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறதுல எங்களுடைய அமைச்சர்கள் வந்திருப்போம். 3 அமைச்சர்கள், குறைந்தபட்சம் 3 அமைச்சர்கள், 4 அமைச்சர்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற பணியை செய்திருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பல தலைவர்கள் வருவார்கள், மாநில தலைவர்கள்லாம் வருவாங்க, வந்த காட்சி உண்டு. ஏன்னா இன்றைக்கி திமுக அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இன்றைக்கி இந்த சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒருவரை கூட இந்த அரசு அனுப்பி வைக்கலை என்பது இந்த சமுதாய அமைப்புகளுடைய மிக குறைபாடாக இருக்கிறது. மன வெதும்பி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கும் இந்த ஆட்சி வரணும் என்று அவங்களும் வாக்களித்தவர்கள் ஒரு சமுதாயம் என்பதை நினைக்கின்ற பொழுது அவருடைய மன சங்கடங்களை மன வேதனைகளை போக்குகின்ற வகையில் இந்த அரசு அடுத்தாண்டாவது அமைச்சர்களை அனுப்பி இந்த அரசு விழாவாக மிக சிறப்பாக இதை கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். சென்னை வண்டலூர் பூங்காவில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் 75 பேருக்கு கோவிட் உறுதி செய்யப்பட்டது. பூங்கா 31ஆம் தேதி வரை மூடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் விஷ்ணு என்ற ஒரு ஆண் சிங்கம் கோவிட் அறிகுறிகளுடன் இறந்தது. அனைத்து விலங்குகளுக்கும் கோவிட் பரிசோதனை எடுக்க உத்தரவிடப்பட்டது. 17 வயது ஜெயா என்ற பெண் சிறுத்தையை கோவிட் பரிசோதனை செய்ய கூண்டில் அடைத்தனர். நேற்று இறந்தது. டாக்டர்கள் இறந்த விலங்குகளை ஆய்வு செய்கின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் 117 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடக்கிறது. ஆளும் காங்கிரஸ் பாஜக ஆம் ஆத்மி கட்சிகளுக்கிடையே போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னியின் நெருங்கிய உறவினர் புபேந்தர் சிங் ஹைனி வீடு மற்றும் அலுவலகங்கள் என 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். மணல் கொள்ளை அனுமதி பெறாமல் குவாரி நடத்துவது தொடர்பாக முதல்வரின் உறவினர் வீடுகளில் சோதனை நடத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனா்.